தாயக விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகி திலீபனின் 31 ஆண்டு நினைவேந்தலின் 10 நாள் என்றாகும். இலங்கையில் யாழ்ப்பாண பகுதியில் ஊரலை எனும் ஊரைச் சேர்ந்த திலீபன் நவம்பர் 27 1963 ஆண்டு பிறந்தார். தந்தை செல்வாவின் அகிம்சை போராட்டம் தோல்வி அடைந்த பின்பு இலங்கை தமிழர்கள் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தனர். ஆரம்பத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட திலீபன் 1987 ஆண்டு செப்டம்பர் 15 5 கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்தார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தண்ணீர் அருந்தவும் போவதில்லை என தெரிவித்து உண்ணா நோன்பை அறிவித்தார். மீள்குடி அமர்த்தல் என்ற பெயரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிடும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். சிறை கூடங்களிலும் இராணுவ காவல்துறை தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும். தமிழர் பிரதேசங்களில் புதிதாக காவல்துறை நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற 5 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அவரது போராட்டம் தொடர்ந்தது. ஆனால் அவரது கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படாது உண்ணாவிரதத்தின் 12 நாளான செப்டம்பர் 26 1987 வீரச்சாவடைந்தார்.